கோயம்புத்தூரில் முன்னணி கல்வி நிறுவனம் ரத்தினம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அட்மிஷன்ஸ் ஓபன் 2021-22. தமிழ்நாட்டில் அண்மையில் நியமனம் செய்யப்பட்ட ஆட்சியர்களில் 25க்கும் மேற்பட்டோர் இளம் வயதினர். இது ஆட்சி நிர்வாகத்தில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு பெரும்பாலான மாவட்டங்களுக்கு புதிதாக ஆட்சியர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் பெரும்பாலானோர் 40 வயதிற்கும் குறைவானவர்களே. பொதுவாக ஆட்சி நிர்வாகத்தில் கைதேர்ந்த அனுபவம் பெற்றவர்களையே மாவட்ட ஆட்சியர்களாக நியமிப்பதும் கடந்த கால நடைமுறையாக இருந்து வந்துள்ளது. அதற்கு மாறாக ஆட்சிப் பணிக்கு வந்து ஒரு சில ஆண்டுகளிலேயே அவர்களுக்கு இப்பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை மாநகராட்சியில் துணை ஆணையராக இருந்து கொரோனா தொற்று குறைய சிறப்பான முறையில் பணியாற்றிய ஆல்பி ஜான் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ளார். அதேபோல சென்னை மாநகராட்சியில் பணியாற்றிய மேகநாத ரெட்டி விருதுநகர் மாவட்ட ஆட்சியராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். காஞ்சிபுரம் ஆட்சியர் ஆர்த்தி, திருவாரூர் ஆட்சியர் காயத்ரி, செங்கல்பட்டு ஆட்சியர் ராகுல்நாத், கரூர் ஆட்சியர் பிரபுசங்கர், ராமநாதபுரம் ஆட்சியர் சந்திரகலா என நீள்கிறது இந்த பட்டியல். ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியில் சேர்ந்து 7 ஆண்டுகளுக்குள் மாவட்ட ஆட்சியர்களாக நியமனம் செய்யப்படுவது வழக்கமான ஒன்றுதான். ஆனால் அனைவருக்கும் அந்த வாய்ப்பு கிடைப்பதல்ல என்கிறார் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன். ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கு வந்து குறிப்பிட்ட சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை பதவி உயர்வு கிடைக்கும். அந்த பதவி உயர்வு அவர்களுடைய திறமை சரியானதாக இருக்கின்றது, அவர்களுடைய நேர்மை சரியானதாக இருக்கின்றது என்று மதிப்பிடப்படும் வரை அந்த பதவி உயர்வு தொடர்ந்து கிடைத்துக் கொண்டே இருக்கும். மாவட்ட ஆட்சியர்கள் மட்டுமின்றி பல்வேறு முக்கிய துறைகளின் இயக்குநர்களாகவும் இளம் ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். உதாரணமாக அரசின் செய்திகளை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் முக்கிய துறைகளில் ஒன்றான செய்தி மற்றும் விளம்பரத்துறையின் இயக்குநராக 35 வயதை நிரம்பிய ஜெயசீலன் ஐஏஎஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். அரசு நிர்வாகம் விரைந்து செயல்படவும் ஒளிவு மறைவற்ற தன்மை கொண்டதாக இருக்கும் என்கிற நோக்கிலும் இளம் ஐஏஎஸ் அதிகாரிகளை முக்கிய பொறுப்புகளில் அரசு நியமித்திருக்கக்கூடும் என ஆட்சி நிர்வாகத்திலிருந்து ஓய்வு பெற்ற சிலர் கூறுகின்றனர். ஆனால் கடந்த காலங்களில் மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் பலரும் சிறப்பாக பணியாற்றி ஆட்சி நிர்வாகத்தை திறம்பட வழிநடத்தி பாதையமைத்துக் கொடுத்துள்ளனர் என்பது ஒரு சாரரின் கருத்தாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ரமேஷ். கோயம்புத்தூரில் முன்னணி கல்வி நிறுவனம் ரத்தினம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அட்மிஷன்ஸ் ஓபன் 2021-22.